நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பாட்டு நாட் ஜஸ்ட் பிகாஸ் ஐ ஹாவ் சங், ஆனால் இந்த பாட்டு மூலமாக வந்து இந்த பாட்டை இத்தனை வருஷமாக கேட்டு எனக்கு ஆசை கொடுத்த எல்லோருக்கும் நான் ஒரு அப்பாலஜி சொல்ல ரொம்ப கடன்பட்டிருக்கேன். நான் நல்ல பாடலை, இந்த பாட்டை நீங்கள் ரொம்ப நல்ல கேர்ஃபுல்லாக கேட்டிங்கன்னா நிறைய இடத்துல ஸ்ருதி சேர்ந்தும் சேராமல் இருக்கும். ஐ டோன்ட் நோ வை இட் ஹட் ஹேப்பன், ஆனாலும் கேட்டு எனக்கு ரொம்ப கைத்தட்டி பாராட்டுக்கள் கொடுத்த தமிழ் இசை கேட்கும் உலகத்தில் எங்கிருந்தாலும் எல்லோருக்கும் என்னை மன்னிக்கும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். ஐ எம் வெரி சாரி. ஃபைன், அது பக்கத்தில் வச்சிடலாம். நீ இல்லையே அந்த அந்த அங்கிருந்து பாடு ஒரு லைன். நீ இல்லையே நான் இல்லையே நான் இல்லையே இல்லை அந்த பஞ்சமத்தில் நிப்பாடல. நான் நீ இல்லையே நான் இல்லையே தான் தானா, அது காந்தாரத்துக்கும் வருது அங்கே.
தாரே நிலவானோடில் அந்த லைன் பாடு ஒரு தடவை. நிலவானோடில் யூ மேனேஜ்ட் நவ், இப்போ மேனேஜ் பண்ண நீ. அங்கே பாடும்போது ஃபுல்லாக வரும்போது கொஞ்சம் ஏதோ ஒரு சின்ன அடைஞ்சல் இருந்தது. இன்னைக்கு உன் வயசுக்கு என் பாட்டுக்கு நியாயம் பண்ணதுக்கு உனக்கு நான் கும்பிடுறேன். காட் பிளஸ் யூ ரோஹிணி. நிறைய நல்லா தூங்கணும்மா. அதாவது நெக்ஸ்ட் டே பெர்ஃபார்மன்ஸ் இருந்தால் ஒரு 6.5 hours தூங்கணும். அப்படி இந்த கேம் விளையாடிக்கிட்டு இப்படியே பண்ணிட்டு இன்னொரு சொல்ல அந்த மாதிரி இருக்கணும். எந்த மாதிரி ஸோ அப்படி இருக்கும். அடுத்த நாள் ஷூட்டிங்கோ ரெக்கார்டிங்கோ இருக்கும்போது இவன் 2 மணி நேரம் 3 மணி நேரம் கூட தூங்க மாட்டான். கேட்டாங்களா யாராவது? கேட்க வேண்டியது இது. இப்போ நான் தப்பு பண்ணேன்னு கேட்டாங்களா யாராவது? நான் சொல்லலை. சரி, அந்த பக்கம் கூப்பிடுறாங்க. அந்த மேட்ரா சொல்லுங்க ரோஹிணி. சரணம் ஃபஸ்ட் லைன் இப்போ 2 சரணமே ரொம்ப அழகாக பாடினேன். அதுக்காகவே உனக்கு